वेलकम टू माय चैनल इनके नम्बर पाक वीडियो वह अंट वावल वेद अब अलग पद पाड़े ना इन वीडियो वह कुछ इतने नम्बर वो हईड्रोबन पी पातर अद्वे वह पी पातर नीकरी अदक्री पी पातर वो इनके नम्बर नीकरी कूड़क विलेपल नम्बर पाकल वीडियो उड़ीचरना लाइक पड़ूंग सब्सक्रेबूंग वीडियो फ्रेंड्स शेर पड़ूंग वीडियो वो डेट एक्साम आरआरबी एक्साम पुलिस एक्साम लैब असिस्टेंट एक्साम टीएनपीएससी एक्साम एल्में यूस्फुला वीडियो पटर वो नम्बर नीकरे कूड़े अब नम्बर पातना अलकरी वो नीकरे कड़ी காற்றில சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது அது வந்து எரிவது கிடையாது. காற்றில சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது அது எரிவது கிடையாது. ஆனால் அநேக உபபொருட்களை வந்து தருகின்றன. காற்றில சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் இம்முறைக்கு சிதைத்து வடித்தல். இந்த இடத்துல நல்லா பாத்துக்கங்க. காற்றில சூழ்நிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது சிதைத்து வடித்தல் என்று அழைக்கப்படுகின்றன. இதுல வந்து ஆய்வகத்தில் நிலக்கரியை சிதைத்து வடித்தலை நாம் செய்ய முடியும். அதற்கு உபகரணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம ரெண்டு டெஸ்ட் டியூப் வந்து எடுத்துட்டு அதுல வந்து நிலக்கரி வந்து எடுத்துட்டு கீழ இருந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து ரெண்டு டெஸ்ட் டியூப் ரெண்டு சோதனை குழாய்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒண்ணுல வந்து நம்ம நிலக்கரியை எடுத்துட்டு கீழ இருந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு சொல்லிட்டு பார்த்தனா நிலக்கரி வாயு வந்து வெளியில போகுது. அடுத்த டெஸ்ட் டியூப்ல வந்து நிலக்கரி தார் வந்து கீழ படிகிறது. இதில இருந்து நமக்கு அம்மோனியா வந்து கிடைக்குது. சோ அம்மோனியா வந்து நீர் வந்து அதை அப்சார்ப் பண்ணிட்டு நமக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH வந்து கிடைக்குது. சோ இதுதான் சிதைத்து வடித்தலோட உபகரணங்கள் அப்பரேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு சோதனை குழாயில வந்து நுண்ணிய தூளாக்கப்பட்ட நிலக்கரி வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நல்ல தூள் செஞ்சு அது வந்து சோதனை குழாயில எடுத்துக்கொள்ளப்பட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அது வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில வந்து நம்மளுக்கு சிதைவுற்று நிலக்கரி வந்து சிதைவுற்று என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கல்கரி கிடைக்குது, கரைதார் கிடைக்குது, அமோனியா கிடைக்குது மற்றும் நிலக்கரி வாயு ஆகியவை உருவாகின்றன. இரண்டாவது சோதனை குழாயில் கரைதார் வந்து தங்கி விடுகின்றன. ஒரு சோதனை குழாயில வந்து என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கல்கரி, கரைதார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு ஆகியவை உருவாகின்றன. இரண்டாவது சோதனை குழாயில் கரைதார் வந்து தங்கி விடுகின்றன இந்த இதுல வந்து. அதுக்கப்புறம் வந்து கரிவாயு வந்து பக்க குழாயின் வழியே வெளியேறுகிறது. கரிவாயு நிலக்கரி வாயுன்றது இது வந்து வெளியில போகிறது. இதுல வந்து உருவாகும் அமோனியா வந்து நீரினால் உறிஞ்சப்பட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் ஃபார்ம்னா NH4OH இது வந்து உருவாகிறது. இறுதியாக கருமை நிற படிவாக கல்கரி வந்து முதலாவது சோதனை குழாயில் இது வந்து சிதைவுற்று கருமை நிற படிவாக நம்மளுக்கு கல்கரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சோதனை குழாயிலே தங்கி விடுகின்றன. இதுல வந்து ஆயிரக்கணக்கான பொருட்கள் வந்து நிலக்கரி மற்றும் நிலக்கரியின் உபபொருட்களை பகுதி பொருட்களாக கொண்டு காணப்படுகின்றன. இதுல வந்து சோப்பு, ஆஸ்பிரின்றது ஒரு வலி நிவாரணி, கரைப்பான், அதுக்கப்புறம் வந்து சாயம், பிளாஸ்டிக், செயற்கை இலை, ரேயான், நைலான் போன்றவை ஆகியவை அவற்றில் சில பொருட்களாகும். இதன் மூலம் கிடைக்கும் முக்கிய பொருட்கள் வந்து கல்கரி, நிலக்கரி தார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு. இதுல வந்து நம்ம நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கல்கரி, நிலக்கரித்தார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு இது எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ கல்கரி, கல்கரி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கார்பன் வந்து 98% வந்து 98% வந்து கார்பன் வந்து அதுல இருக்கு. இது வந்து நுண் துளைகளுடைய கருமையான மற்றும் மிகுந்த தூய்மையான நிலக்கரி வகையாகும். இது ஒரு சிறந்த எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து புகையின்றி எரியக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து உலோகங்களே வச்சு தாதுக்கள் இருந்து பொதுவாக உலோகங்கள் வந்து தாது அதனுடைய தாதுவிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. பூமியில புதிய உண்டு உலோகங்கள் வந்து மெட்டல்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய தனியா நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து தாதுக்களோட சேர்ந்து தான் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கணும். ஸோ அந்த பிரித்தெடுக்கும் முறையில ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுகிறது கல்கரி. சரிங்களா, இது வந்து பெரும்பாலும் உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுகிறது. எரிபொருள் வாயுக்களானா ஏற்கனவே நம்ம வந்து எரிபொருள் வாயுக்கள் வந்து பார்த்துருந்தோம். அதுல வந்து உற்பத்தி வாயு, நீர் வாயு இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுல வந்து உற்பத்தி வாயு மற்றும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையான நீர் வாயுல என்னென்ன பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் இதுதான் நீர் வாயுவோட பகுதி பொருட்கள். இது எல்லாமே வந்து தயாரிக்க உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது கல்கரி. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா கரைதார். இது வந்து பல்வேறு கார்பன் சேர்மங்களின் கலவையாகும். இது வந்து கெட்டியான விரும்பத்தகாத மனமுடைய ஒரு கருமை நிற திரவமாகும். இது வந்து கெட்டியா கருமை நிற விரும்பத்தகாத மனமுடையதாக காணப்படுகிறது. இது இதனை பின்னக்காய்ச்சி வடிக்கல் உள்ளது பென்சீன். நம்ம
ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த பென்சீன், இது வந்து பென்சீன், பென்சீன், இது டொலீன், ஃபினால், அனிலீன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இதில் வந்து பென்சீன், டொலிவீன், ஃபினால் மற்றும் அனிலீன் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் வந்து கிடைக்கின்றன. இதில் வந்து சாயங்கள் வந்து வெடிப்பொருட்கள், பெயிண்ட்கள், செயற்கை இலைகள், மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இவை வந்து கரித்தார் வந்து எந்ததுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சாயங்கள் தயாரிக்க, வெடிப்பொருட்கள் தயாரிக்க, பெயிண்ட்டுகள் தயாரிக்க, அதுக்கப்புறம் செயற்கை இலைகள் தயாரிக்க, மருந்துகள் தயாரிக்க மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. கரித்தாரிலிருந்து கிடைக்கும் மற்றொரு முக்கியமான பகுதி பொருட்கள் வந்து அந்துருண்டை. அந்துருண்டை வந்து இப்போ பழங்காலத்தில் வந்து அந்து பூச்சிகள் இல்லாமல் அதை வந்து தடுப்பதற்காக இது வந்து நாப்தலின் உருண்டைகள் மற்றும் அந்து உருண்டைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து அந்து பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து பீரோவில் இந்த இதிலலாம் ஸ்மெல்லு நல்லா இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து போட்டுடுறோம். ஸோ அதில் வந்து அந்து பூச்சிகள் உள்ளே இருக்காதவர்க்காக அதை வந்து போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இது அந்துருண்டைகள், நாப்தலின் உருண்டைகள். இதெல்லாமே வந்து பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கரிவாயு என்பது நகரவாயு. கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நகரவாயு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் வரும். கரிவாயு என்பது நகரவாயு என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு ஆகியவை கலந்த கலவையாகும். இது வந்து எரியக்கூடியதாக காணப்படுவதனால் இது வந்து எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எரிபொருளாக பயன்படுகிறது. இது வந்து இடத்துல பாருங்க, சிறந்த எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதிக கலோரி மதிப்பு கொண்டு காணப்படுகிறது. அமோனியா, அதுக்கப்புறம் வந்து அமோனியா. நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மற்றொரு உப விளைபொருள் வந்து அமோனியாவாகும். இது வந்து அமோனியா வந்து அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிலக்கரி. நிலக்கரி வந்து ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இது வந்து கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகின்றன. நிலக்கரிக்கு மற்றொரு பெயர் வந்து கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சிதைத்து வடிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன எவ்வளவு நிலக்கரியை வந்து 1000 கிலோகிராம் நிலக்கரியை வந்து சிதைத்து வடிக்கும் பொழுது 700 கிலோ கிராம் கல்கரி வந்து கிடைக்குது, 100 லிட்டர் அமோனியா கிடைக்குது லிட்டர், அதுக்கப்புறம் 50 லிட்டர் வந்து கரித்தார் மற்றும் 400 மில்லி வந்து கரி வாயுவை தரவல்லதாக காணப்படுகின்றன. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பெட்ரோலியத்தினுடைய அது எந்தெந்த எந்தெந்த இடத்துல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.